தமிழக சட்டசபையின் 16வது கூட்டத்தொடர் இன்று காலையில் துவங்கியது. கொரோனா தொற்று காரணமாக கலைவாணர் அரங்கின் 3ம் தளத்தில் சபை நடந்தது. முதல் நாள் அவையானது ஆளுநர் உரையுடன் துவங்கியது. சட்டசபைக்கு முன்னரே வந்த முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் ஆளுநரை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் வரவேற்று அழைத்து வந்தனர். ஆளுநர் உரையில் ஒரு சில முக்கிய அம்சங்கள் தெரிவிக்கப்பட்டு உள்ளன. வரும் சில ஆண்டுகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய மனித வளத்தின் பலன்களை முழுமையாக பயன்படுத்தி விரைவான பொருளாதார வளர்ச்சி பெற முயல்வோம். இந்த வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கான பாதை அமைத்து தமிழக முதல் அமைச்சருக்கு ஆலோசனை கூற பொருளாதார ஆலோசனை குழு ஒன்றை அமைக்க இந்த அரசு முடிவெடுத்து உள்ளது. இக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் மாநிலத்தின் பொருளாதாரத்தை மீண்டும் எழுச்சி பெறச் செய்து பொருளாதாரத்தின் பயன்களை அனைவரும் பெற இந்த அரசு உறுதி செய்யும் என்று அறிவித்து உள்ளார். இந்த குழுவில் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜனும், நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளாதார நிபுணர் எஸ்தர் டஃப்ளோ என்பவரும், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் என்பவரும், ராஞ்சி பல்கலைக்கழக டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஜீன் ட்ரஸ் என்பவரும், மத்திய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலர் நாராயணன் ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்க உள்ளனர். இவர்கள் பணியானது பொருளாதார நிலையை ஆராய்ந்து பொருளாதாரத்தை மேம்படுத்த முதலமைச்சருக்கு ஆலோசனைகளை அளிப்பார்கள். இந்த திட்டத்திற்கு பலரும் தங்களுடைய வரவேற்பினை தெரிவித்து வருகின்றனர். நீங்கள் பொருளாதார குழு பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.